அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மோகன்லால் மீனா நடித்து ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கும் திருஷ்யம் படத்தின் இரண்டாம் பாகத்தின் விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். 2013 ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வெளிவந்த திருஷ்யம் படத்தின் இரண்டாம் பாகமாக இந்த படம் உருவாகியுள்ளது. பொதுவாக பெரும் வெற்றி பெற்ற படங்களின் அடுத்த பாகங்களின் கதை முந்தைய படத்தின் துல்லியமான தொடர்ச்சியாக அமைவது மிகவும் குறைவு. அப்படியே அமைந்தாலும் ரசிக்கும்படியான திரைப்படமாக அமைவது இன்னும் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் ஜீத்து ஜோசப் இந்த இரண்டு விஷயங்களிலும் சாதித்திருக்கிறார். முதலில் திருஷ்யம் படத்தின் கதையை பார்க்கலாம். உள்ளூரில் கேபிள் டிவி நடத்தும் சார்ஜ் குட்டிக்கு இரண்டு மகள்கள். அதில் மூத்த மகளிடம் ஒரு இளைஞன் மோசமாக நடந்து கொள்ள அவனை அவள் கொன்று விடுகிறாள். பிறகு குடும்பமே சேர்ந்து அந்த கொலையை எப்படி மறைக்கிறது என்பதுதான் முதல் பாகத்தின் கதை. இரண்டாம் பாகத்தின் கதை அந்த சம்பவம் நடந்த 6 வருடங்களுக்கு பிறகு துவங்குகிறது. கேபிள் டிவி நடத்தி கொண்டிருந்த சார்ஜ் குட்டி இப்போது சற்று வசதியான மனிதராகியிருக்கிறார். கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு திரையரங்கையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சினிமா எடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் உள்ளூரில் இருப்பவர்கள் அரசல் புரசலாக அந்த இளைஞனின் கொலையோடு சார்ஜ் குட்டியை இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொலை நடந்த சமயத்தில் சார்ஜ் குட்டி மீது உள்ளூர் மக்களுக்கு இருந்த அபிமானம் மறைந்து பொறாமை உருவாகியிருக்கிறது. இதற்கிடையில் அந்த ஊருக்கு வரும் காவல்துறையின் ஐஜி தாமஸ் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுக்கிறார். கொல்லப்பட்ட இளைஞனின் சடலம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக சார்ஜ் குட்டியின் குடும்பத்தை சுற்றி ஒரு வலையை விரிக்கிறார். அந்த வலையில் இருந்து சார்ஜ் குட்டியும் அவரது குடும்பத்தினரும் எப்படி தப்புகிறார்கள் என்பதுதான் இரண்டாம் பாகத்தின் கதை. முதல் பாகத்தின் கிளைமாக்ஸ் காட்சியிலிருந்து ஒரே ஒரு இழையை உருவாக்கி அதிலிருந்து நூல் பிடித்து ஒரு முழு கதையை வடிவமைத்திருக்கிறார் இயக்குனர் ஜீத்து ஜோசப். சார்ஜ் குட்டியாக மோகன்லால் வழக்கம் போல ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உணர்வுகளை முகத்தில் வெளிப்படுத்தி மனம் கவர்கிறார். என் நேரமும் லேசான குற்ற உணர்வோடு இருப்பது முந்தைய சம்பவங்களை பற்றி பேச வருபவர்களின் கண்களை பார்க்க தயங்குவது என ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்கிறார். சார்ஜ் குட்டியின் மனைவி ராணியாக மீனா கணவனிடம் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு வெதும்புவதாகட்டும், பக்கத்து வீட்டு பெண்ணிடம் குற்ற உணர்வில் அழுது புலம்புவதாகட்டும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். மகள்களாக அன்ஷிபா, எஸ்ஆர் அனில், காவல்துறை உயர் அதிகாரியாக வரும் முரளி கோபி என அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை உணர்ந்து நடித்துள்ளனர். முதல் பாகத்தை காட்டிலும் இரண்டாம் பாகத்தில் ஆசா சரத் வரும் நேரம் குறைவு என்றாலும் மனதில் நிற்கிறார். படத்தின் மிகப்பெரிய பலம் இசை. படத்தின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப அடக்க வேண்டிய இடங்களில் அடக்கி அதிர வேண்டிய இடங்களில் அதிரச் செய்கிறார் இசையமைப்பாளர் அனில் ஜான்சன். கதைக்கு தேவையான காட்சிகளை கண்ணுக்கு உறுத்தாமல் காட்டியிருக்கிறது சதீஷ் குறிப்பின் ஒளிப்பதிவு. படம் தொடங்கிய 20வது நிமிடம் நம்மை தொற்றிக்கொள்ளும் பரபரப்பு படம் முடியும் வரை நம்மை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்கிறார் திரைக்கதை ஆசிரியர் ஜீத்து ஜோசப். முதல் 1 மணி நேரத்தில் தேவையில்லாத திணிப்புகளாய் நாம் நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இரண்டாவது பாதையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருப்பது புத்திசாலித்தனம். படத்தின் குறைகளை எல்லாம் திரைக்கதை என்னும் மாயாஜாலத்தில் மறைத்து நம்மை ஒரு நொடி கூட அவற்றை பற்றி யோசிக்க விடாமல் செய்ததே இந்த படத்தின் மிகப்பெரிய பிளஸ். இறுதியில் தவறு செய்தவனுக்கு அவனது மனசாட்சிதான் மிகப்பெரிய நீதிமன்றம் என்ற கருத்தை முன்வைத்த இயக்குனரை மனதார பாராட்டலாம். என்ன நேயர்களே, இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.